Welcome to Angel TV and also welcome to Crossfire. ஏஞ்சல் தொலைக்காட்சி மற்றும் சிலுவையின் அக்கினி நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். We are in a series on studies on the end times. நாம் கடைசி காலத்தை குறித்த வகுப்பிலும் தொடரிலும் இருக்கிறோம். And I pray that you will benefit as we look through the scriptures. வேத வசனங்களை பார்த்து நீங்கள் பயனடைய வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். May God begin to show to you as we prepare our hearts for the second coming of Jesus. இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகைக்கு நம்முடைய இருதயத்தை ஆயத்தப்படுத்தும் போது தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. Today we are living in days and time of difficulties. இன்றைக்கு மிக கடினமான நாட்களிலே சூழ்நிலையிலே வாழ்கிறோம். We see nations are rising up against nation. தேசங்கள் தேசங்களுக்கு விரோதமாக எழும்புகிறதை பார்க்கிறோம். Lawlessness began to rise in a nation. தேசங்களிலே சட்டங்கள் குறைந்து போகிறதை பார்க்கிறோம். Earthquake happening in various parts of the world. பூமியின் அநேக இடத்தில பூமி அதிர்ச்சி தோன்றுகிறது. Epidemic began to wipe nations. கொள்ளை நோய்கள் தேசத்தை அழிக்கிறது. People are living in fear. ஜனங்கள் பயத்தில் வாழ்கிறார்கள். With the AIDS, with the dengue and with the sickness that arises. AIDS, டெங்கு காய்ச்சல் போன்ற பலவித நோய்கள் எழும்புகிறது. The Bible is the only book in the world that gives us explicitly account of the end times. கடைசி காலத்தை குறித்த கணக்கு ஒப்புவிக்கிற ஒரே ஒரு புத்தகம் பரிசுத்த வேதாகமம் தான். As all these events unfold before our eyes, இவைகளெல்லாம் நம்முடைய கண்களுக்கு முன்பாய் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. It must awaken us. இவைகள் விழிப்புக்காக. Keep our hearts ready. நம்முடைய இருதயத்தை ஆயத்தப்படுத்துவோம். For Jesus Christ return. இயேசு கிறிஸ்து திரும்பி வருகிறார். Today we're going to talk about the rapture. இன்றைக்கு ரகசிய வருகை குறித்து நாம் பேச போகிறோம். What is the meaning of the rapture? ரகசிய வருகை என்றால் என்ன? The Bible do not have the word rapture. வேதத்திலே ரகசிய வருகை என்ற வார்த்தை இல்லை. But the word rapture in the scripture it been transformed from an earthly to a spiritual body. ரகசிய வருகை என்ற வார்த்தையானது பூமிக்குரிய சரீரத்திலிருந்து ஆவிக்குரிய சரீரத்திற்கு மறுபம் அடைவதை சொல்லுகிறது. Where a person is earthly body translated to a spiritual body and be caught up with the Lord in the air. பூமிக்குரிய சரீரத்தில் இருக்கிற மனுஷன் ஆவிக்குரிய சரீரத்தை பெற்று கர்த்தருடைய ஆகாயத்தில் பறப்பதை காட்டுகிறது. It is found in 1 Thessalonians chapter 4 verse 16 and 17. 1 தெசலோனிக்கே 4 அதிகாரம் 16 17 வசனத்தில் இதை நாம் பார்க்கிறோம். For the Lord himself will descend from heaven with a shout, with the voice of an archangel and with the trumpet of God, and the dead in Christ will rise first. Then we those who are alive and remain shall be caught up together with him in the cloud and meet the Lord in the air, and thus shall we always be with the Lord. ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களுடைய கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். This is an account that Paul began to write to the Thessalonian church. அப்போஸ்தலனாகிய பவுல் தெசலோனிக்கே சபைக்கு இதை எழுதுகிறார். He said when the trumpet began to sound. எக்காலம் துணிக்கும்போது the dead in Christ will rise first. கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். Then those who are alive will be caught up with the Lord in the air. பின்பு உயிரோடு இருக்கிற நாமும் ஆகாய மண்டலத்தில் இயேசுவை சந்திப்போம். Those who are alive will not see death. உயிரோடு இருப்பவர்கள் மரணத்தை பார்ப்பதில்லை. We have two examples in the Bible. வேதத்தில் இரண்டு உதாரணங்களை பார்க்கிறோம். The two men of God did not see death and were translated. இரண்டு மனிதர்கள் சாவை காணவில்லை, அவர்கள் மறுபம் அடைந்தார்கள். One is Enoch and the other one is Elijah. ஒன்று ஏனோக்கு, இன்னொன்று எலியா. We see in Hebrews chapter 11 verse 5. எபிரேயர் 11 அதிகாரம் 5 வசனத்தில் பார்க்கிறோம். And by faith Enoch was translated so that he did not see death and was not found because God had translated him. For before his translation, he had his testimony that he pleased God. விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான். தேவர் அவனை எடுத்துக்கொண்டபடினாலே அவன் காணப்படாமற் போனான். அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னமே சாட்சி பெற்றான். This is the life of Enoch. இது ஏனோக்கினுடைய வாழ்க்கை. He had an encounter with God. அவன் தேவனை சந்தித்தான். He walked so close with the Lord. அவன் தேவனோடு நெருங்கி நடந்தான். The Bible say he did not die but as he walked God took him home. வேதம் சொல்லுகிறது அவன் மரிக்கவில்லை, தேவன் தன்னுடைய வீட்டில் அவனை எடுத்துக்கொண்டார். Another person is Elijah. இன்னொருவர் எலியா. We see in 2 Kings chapter 2 verse 11. ரெண்டு ராஜாக்களின் புத்தகம் 2 அதிகாரம் 11 வசனத்தில் பார்க்கிறோம். And it happened as they continued to talk and suddenly a chariot
of fire appeared with horses of fire, separate the two of them, and Elijah went up by the whirlwind into heaven. அவர்கள் பேசிக்கொண்டு நடந்து போகையில் இதோ அக்னி ரதமும் அக்னி குதிரைகளும் அவர்கள் நடுவாக வந்து இருவரையும் பிரித்தது. எலியா சுழல் காற்றிலே பரலோகத்திற்கு ஏறி போனான். These two accounts began to talk about the rapture. இந்த இரண்டு சம்பவங்களும் ரகசிய வருகையை பேசுகிறது. This account began to speak about two men who walked with God and was taken. இந்த இரண்டு சம்பவங்களும் இரண்டு பேர் தேவனோடு நடந்து எடுத்துக்கொள்ளப்படதை சொல்கிறது. Where Paul began to speak to us in Thessalonians that we've seen when the trumpet shall sound, the dead in Christ shall rise, then believers will be caught up. தெசலோனிக்கேயருக்கு பவுல் சொல்லும்போது சொல்கிறார், விசுவாசிகளாகிய நாம் எக்காலம் முழங்கும்போது அவரோடு எடுத்துக்கொள்ளப்படுவோம். These two accounts must inspire our life. இந்த இரண்டு சம்பவங்கள் நம்முடைய வாழ்க்கையை உற்சாகப்படுத்துகிறது. We know that the first coming of the Lord has been a historical fulfillment. இயேசு கிறிஸ்துவின் முதல் வருகை சரித்திரத்தின் ஆதாரமாக இருக்கிறது. While the second coming of Jesus lies in the future. இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகை நம்முடைய எதிர்காலத்தில் வருகிறது. What did Jesus say about the future? எதிர்காலத்தை குறித்து இயேசு என்ன சொல்கிறார்? In John chapter 14 verse 3. யோவான் 14:3 பார்க்கிறோம். And if I go and prepare a place for you, I will come again and receive you to myself, and where I am, there you will be also. நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்த பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக்கொள்ளுவேன். Here Jesus promises us in the future that he went and prepared a place for us. When we meet him, we will have our glorious home in heaven. இயேசு கிறிஸ்து எதிர்காலத்தில் நமக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை சொல்கிறார். அவர் நமக்காக ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணுவார். அவரோடு கூட நம்ம எடுத்துக்கொண்டு மகிமையில் நாம் பிரவேசிப்போம். That is why you and I, we need to have that desire in our hearts. அதனால் தான் நீங்களும் நானும் உங்களுடைய இருதயத்தில் வாஞ்சிக்க வேண்டும். Looking for the rapture to happen. ரகசிய வருகை வர வேண்டும் என்று காத்திருக்க வேண்டும். If we are not raptured, then we'll be left behind. நீங்கள் வருகையில் எடுத்துக்கொள்ளப்படாவிட்டால் கைவிடப்படுவீர்கள். And when we are left behind, we'll be at a time of great tribulation. நாம் கைவிடப்பட்டால் மிகுந்த உபத்திரவத்தின் காலத்தில் இருப்போம். And when there's great tribulation, there'll be great problems in this earth. இந்த மிகுந்த உபத்திரவ கால பூமிக்கு மிகுந்த பிரச்சனையாய் இருக்கும். Problem that men have never encountered in the history of mankind. மனுஷருடைய சரித்திரத்தில் காணாத அளவிற்கு பிரச்சனைகள் ஏற்படும். The great tribulation is a time where disaster after disaster will happen. மிகுந்த உபத்திரவ காலத்தில் அழிவுக்கு மேல் அழிவுகள் ஏற்படும். We see the Bible talks about the great tribulation. மிகுந்த உபத்திரவத்தை குறித்து வேதம் சொல்கிறதை பார்க்கிறோம். And I pray that we will not be in the great tribulation. நாம் உபத்திரவ காலத்தில் இருக்க கூடாது என்று நான் ஜெபிக்கிறேன். When the great tribulation happens, the Antichrist will begin to reign. மிகுந்த உபத்திரவ காலம் வரும்போது அந்திக்கிறிஸ்து எழும்புவான். Many believers began to predict who would be the Antichrist. அநேக கிறிஸ்தவர்கள் அந்திக்கிறிஸ்து யாரா இருப்பார் என்று முன்னறிவிக்கிறார்கள். But the Bible gives us the big characteristic of the Antichrist. ஆனால் அந்திக்கிறிஸ்துவின் குணாதிசயங்களை வேதம் சொல்லுகிறது. As we see in the Bible. நாம் வேதத்தில் பார்க்கும்போது. For many walk of whom I have told you often, and now I tell you even weeping, that they are the enemies of the cross of Christ, whose end is destruction, whose God is their belly, whose glory is in their shame, who set their mind on earthly things. ஏனெனில் அநேகர் வேறு விதமாய் நடக்கிறார்கள். அவர்கள் கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைஞர் என்று உங்களுக்கு அநேக நேரம் சொன்னேன். இப்பொழுது கண்ணீரோடும் சொல்லுகிறேன், அவர்களுடைய முடிவு அழிவு, அவர்களுடைய தேவன் வயிறு, அவர்களுடைய மகிமை, அவர்களுடைய லட்சையே. அவர்கள் பூமி கடுத்தவைகளை சிந்திக்கிறார்கள். Just as Paul began to say, this spirit of Antichrist are those who are the enemy of the cross. இந்த அந்திக்கிறிஸ்துவின் ஆவியை உடையவர்கள் சிலுவையின் எதிராளிகளாய் இருப்பார்கள். They have no regard of God. தேவனை குறித்த சிந்தை இருக்காது. Neither would they accept Jesus Christ as Lord and Savior. இயேசு கிறிஸ்துவை ஆண்டவராய் இரட்சகராய் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். These are people who will deny the Jesus Christ came in the flesh. இயேசு கிறிஸ்து மாம்சத்தில் வந்ததை இவர்கள் மறுதலிப்பார்கள். And they will say that Jesus Christ is not God. அவர்கள் சொல்லுவார்கள் இயேசு தேவன் இல்லை என்று. But Apostle John began to warn us and speak to us. அப்போஸ்தலனாகிய யோவான் நம்மை எச்சரிக்கிறார், நம்மோடு பேசுகிறார். In 1 John chapter 4 verse 3. ஒன்று யோவான் 4:3 பார்க்கிறோம். And every spirit that does not confess that Jesus Christ has come in the flesh is not of God. And this is the spirit of the Antichrist, which you have heard was coming and is now already in the world. மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத எந்த ஆவியும் தேவனால் உண்டானதல்ல. வரும் என்று நீங்கள் கேள்விப்பட்ட அந்திக்கிறிஸ்துவனுடைய ஆவி அதுவே.
அது இப்பொழுதும் உலகத்தில் இருக்கிறது. So John began to say, those who deny Jesus Christ that comes in the flesh is the Antichrist. மாம்சத்தில் வந்த கிறிஸ்துவை மறுதலிக்கிறவர்கள் அந்திக்கிறிஸ்துவாய் இருக்கிறார்கள் என்று யோவான் சொல்கிறார். As we see in 1 John chapter 2 verse 22 and 23. 1 யோவான் இரண்டாம் அதிகாரம் 22 23 நாம் பார்க்கிறபடி, who is a liar but he who denies that Jesus is the Christ, he is the Antichrist who denies the Father and the Son. Whosoever denies the Son does not have the Father neither. He who acknowledges the Son has the Father also. இயேசு கிறிஸ்து அல்ல என்று மறுதலிக்கிறவனே அல்லாமல் வேறே யார் பொய்யன்? பிதாவையும் குமாரனையும் மறுதலிக்கிறவனே அந்திக்கிறிஸ்து. குமாரனை மறுதலிக்கிறவன் பிதாவை உடையவன் அல்ல, குமாரனை அறிக்கையிடுகிறவன் பிதாவையும் உடையவனாய் இருக்கிறான். Here Apostle John warned that many antichrists would rise up in the world. இங்கே யோவான் எச்சரிக்கிறார், அநேக அந்திக்கிறிஸ்துகள் உலகத்தில் எழும்புவார்கள் என்று. Not only in the world but Apostle John began to warn those who are within the church. உலகத்தில் மாத்திரமல்ல சபையிலும் இருப்பார்கள் என்று யோவான் இங்கே சொல்கிறார். We as believers we need to know the word of God. விசுவாசிகளாய் இருக்கிற நாம் வேதத்தை அறிந்திருக்க வேண்டும். Jesus Christ is the son of man and the son of God. இயேசு கிறிஸ்து தேவகுமாரனாய் மனுஷகுமாரனாயும் இருக்கிறார். 100% God 100% man. 100% மனிதன் 100% தேவன். We will not fully understand the whole humanity and the whole deity of Jesus. இயேசு கிறிஸ்துவினுடைய முழு மனுஷிகத்தையும் முழு தெய்வீகத்தையும் நாம் அறியாமல் இருக்கிறோம். But the Bible presents Jesus Christ as son of God and son of man. ஆனால் வேதம் சொல்லுகிறது இயேசு கிறிஸ்து மனுஷ குமாரனாயும் தேவ குமாரனாயும் இருக்கிறார். Just as John the apostle warned us in 1 John chapter 2 verse 18. 1 யோவான் 2 அதிகாரம் 18 வசனத்தில் பரிசுத்த யோவான் நமக்கு எச்சரிக்கிறார். Little children, it is the last hour. They have heard that Antichrist is coming. Even now, many Antichrists have come, by which we know that is in the last hour. பிள்ளைகளே, இது கடைசி காலமாய் இருக்கிறது. அந்திக்கிறிஸ்து வருகிறான் என்று நீங்கள் கேள்விப்பட்டபடி இப்பொழுதும் அநேக அந்திக்கிறிஸ்துகள் இருக்கிறார்கள். அதனாலே இது கடைசி காலம் என்று அறிகிறோம். Today we are living in the days that the spirit of Antichrist is increasing. இன்றைக்கு அந்திக்கிறிஸ்துவின் ஆவிகள் பெருகிக் கொண்டிருக்கிற காலத்தில் நாம் வாழ்கிறோம். They began to ridicule the doctrine of Christianity. கிறிஸ்துவத்தின் உபதேசத்தை அவர்கள் பரிகாசிக்கிறார்கள். But as you and I began to put our faith in the Lord Jesus. ஆனால் நீங்களும் நானும் நம்முடைய விசுவாசத்தை கிறிஸ்துவின் மேல் வைக்க வேண்டும். As we put our faith in the word of God. நாம் விசுவாசத்தை வேத வசனத்தில் வைக்கும் போது, and ask the Holy Spirit to illuminate our minds and our hearts. நம்முடைய மனதையும் இருதயத்தையும் பரிசுத்த ஆவியானவர் பிரகாசிக்க செய்ய கேட்க வேண்டும். That these are antichrists who reject the deity, the Godhead of Jesus. இயேசு கிறிஸ்துவினுடைய தெய்வீகத்தை இந்த அந்திக்கிறிஸ்துகள் மறுதலிப்பார்கள். In the Old Testament, you have example of the antichrist spirit. பழைய ஏற்பாட்டிலே அந்திக்கிறிஸ்துவுக்கு உதாரணங்களை நாம் பார்க்கிறோம். These are the spirit of antichrist. They reject with hatred in their heart. இவர்கள் அந்திக்கிறிஸ்துவின் ஆவியை உடையவர்களாயிருந்து இருதயத்திலே வெறுத்தார்கள். We see from the Bible. வேதத்தில் நாம் பார்க்கிறோம். Where Cain began to kill his brother Abel. காயின் ஆபேலை கொலை செய்தான். Out of envy and jealousy. பொறாமையினாலும் எரிச்சலினாலும் அவன் கொலை செய்தான். In 1 John chapter 3 verse 12. 1 யோவான் 3:12 பார்க்கிறோம். Not as Cain who was wicked one murdered his brother, and why did he murder him? Because his works were evil and his brother's righteous. புல்லாங்கனால் உண்டாயிருந்து தன் சகோதரனை கொலை செய்த காயினை போல் இருக்க வேண்டாம். அவன் எது நிமித்தம் அவனை கொலை செய்தான்? தன் கிரியைகள் பொல்லாதவைகளும் தன் சகோதரனுடைய கிரியைகள் நீதி உள்ளவைகளுமா இருந்தது நிமித்தம் தானே. As we read 1 John chapter 2 chapter 3. 1 யோவான் 2:3 அதிகாரத்தை வாசிக்கும் போது Apostle John began to talk about the spirit of antichrist and get example from the Old Testament. அப்போஸ்தலனாகிய யோவான் அந்திக்கிறிஸ்துவின் ஆவியை குறித்து பேசும்போது பழைய ஏற்பாட்டில் உதாரணத்தை சொல்கிறார். That is why you and I we need to be aware that there are many people in the world with hatred and envy in their hearts. அதனால் தான் இந்த உலகத்தில் எச்சரிக்கை இருக்க வேண்டும். ஏனென்றால் உலகத்தில் அநேக வெறுப்போடும் கசப்போடும் இருக்கிறார்கள். Have you come across in your life when you preach the word of God, share the word of God, the antichrist spirit rises up? நீங்கள் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும் போது அந்திக்கிறிஸ்துவின் ஆவி உங்களுக்கு குரோதமாக எழும்புகிறது எப்பொழுதாவது பார்த்திருக்கிறீர்களா? They reject Jesus. அவர்கள் இயேசுவை வெறுப்பார்கள். They refuse to hear the word. வேத வசனத்தை கேட்க மறுப்பார்கள். They deny Jesus Christ came in the flesh.
இயேசு மாம்சத்தில் வந்ததை மறுதலிப்பார்கள். Now as the Bible revealed to us, we are aware what is happening. வேதம் விளக்குகிறபடி நாம் நடக்கிற சம்பவங்களை குறித்து எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். But as believers we pray. விசுவாசிகளே நாம் ஜெபிப்போம். God will open their hearts. தேவன் இருதயங்களை திறப்பார். Open their mind. சிந்தைகளை திறப்பார். Open their spirit. ஆவிகளை திறப்பார். That they will have the revelation. அவர்கள் வெளிப்பாடை பெறுவார்கள். And understanding. புரிந்து கொள்வார்கள். That Jesus Christ is the Son of God and came to save us. இயேசு கிறிஸ்து நம்மை ரட்சிக்க வந்த தேவகுமாரன் என்று. We also need to know who is the Antichrist. அந்திக்ரிஸ்து யார் என்று நாம் அறிந்திருக்க வேண்டும். The Bible gives us his identity and his purpose. வேதம் அவனுடைய அடையாளத்தையும் அவன் நோக்கத்தையும் சொல்லுகிறது. We have examined what constitutes the spirit of Antichrist. அந்திக்ரிஸ்துனுடைய ஆவி எப்படி இருக்கும் என்று நாம் சோதித்தறிய வேண்டும். However, this is also help us to distinguish from the Antichrist himself. அந்திக்ரிஸ்துவிடத்திலிருந்து தப்புவிப்பதற்கு இது நமக்கு உதவியாயிருக்கிறது. The Antichrist in the Bible is also known in the scripture as the beast. வேதத்திலே அந்திக்ரிஸ்து என்பதற்கு மிருகம் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. We see in Revelation the 13th chapter verse 7 and verse 8. வெளிப்படுத்தல் 13:7-8 நாம் பார்க்கிறோம். And it was granted to him to make war with the saints and overcome them. And authority was given him over every tribe, tongue and nation. And all who dwell on the earth will worship him whose names have not been written in the book of life of the Lamb slain from the foundation of the world. மேலும் பரிசுத்தவான்களோடு யுத்தம் பண்ணி அவர்களை ஜெயிக்கும்படிக்கு அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டதும் அல்லாமல் ஒவ்வொரு கோத்திரத்தின் மேலும் பாஷைக்கார மேலும் ஜாதிகள் மேலும் அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியினுடைய ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்பட்டிராத பூமியின் குடிகள் யாவரும் அதை வணங்குவார்கள். As we read at this scripture, நாம் இந்த வசனத்தை வாசிக்கும் போது, the Bible says in verse 7, and it was granted to him to make war. 7 வசனம் சொல்லுகிறது அவன் யுத்தம் செய்வான் என்று. It is so important to remember that God is sovereign. தேவன் ஆளுகிற கர்த்தராயிருக்கிறார் என்று அறிந்து கொள்ள வேண்டும். And the Antichrist cannot come unless God give him the permission. தேவன் அனுமதி கொடுக்காமல் அந்திக்ரிஸ்து வர முடியாது. And the Bible began to say such authority the Antichrist have. அந்திக்ரிஸ்துக்கு இந்த அதிகாரம் உண்டு என்று வேதம் சொல்லுகிறது. He have authority on every tribe, every nation will come under the Antichrist. எல்லா கோத்திரமும் எல்லா தேசத்திற்கும் அவனிடத்தில் வர அதிகாரம் உண்டு. எல்லா தேசத்தாரும் வருவார்கள். So those who dwell upon the earth do not worship him. இந்த உலகத்தில் வாழ்ந்து அவனை வணங்காதவர்கள். Oh, he is going to slay those who do not worship him. அவனை ஆராதிக்காதவர்களை அவன் கொலை செய்வான். But I pray that we will not caught in that event. இந்த சம்பவத்தில் நீங்களும் நானும் இருக்க கூடாது என்று நான் ஜெபிக்கிறேன். For those who are caught in this event, they truly need the grace and the mercy of God to go through. அந்த சம்பவ காலத்தில் இருக்கிறவர்களுக்கு கடந்து போக கிருபை வேண்டும். One of the reason for the Antichrist to come so that God will use the Antichrist to purify those believers who are left behind. அந்திக்ரிஸ்து வருவதற்கு ஒரு காரணம் அந்த நாட்களில் வாழ்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை பரிசுத்தப்படுத்தும்படி ஆண்டவர் செய்வார். Because the prophet Daniel writes upon the day of the tribulation. ஏனென்றால் தீர்க்கதரிசி தானியேல் உபத்திரவ காலத்தை குறித்து எழுதுகிறார். In Daniel chapter 12 verse 10. தானியேல் 12:10 பார்க்கிறோம். Many shall be purified, make white and refined, but the wicked shall be wickedly, and none of the wicked shall understand, but the wise will understand. அநேகர் சுத்தமும் வெண்மையுமாக்கப்பட்டு புடமிடப்பட்டவர்களாய் விளங்குவார்கள். துன்மார்க்கரோ துன்மார்க்கமாய் நடப்பார்கள். துன்மார்க்கரில் ஒருவனும் உணரான், ஞானவான்களோ உணர்ந்து கொள்ளுவார்கள். Though the prophet Daniel say the Antichrist reigned with terror in the last days. தானியேல் தீர்க்கதரிசி சொல்லுகிறார் கடைசி காலத்தில் அந்திக்ரிஸ்து கொடூரமானவனாய் இருப்பான். In the time when the Antichrist reign and believe those people have opened their hearts to the Lord. அந்திக்ரிஸ்துவின் காலத்தில் கிறிஸ்துவுக்காக தங்கள் இருதயங்களை கொடுத்தவர்கள். We need to pray they will not caught in this event. அவர்கள் இந்த சம்பவத்தில் சிக்கிக்கொள்ளாமல் இருக்கும்படி ஜெபிக்க வேண்டும். For those who are tortured in the time of the Antichrist. அந்திக்ரிஸ்துவின் காலத்தில் கொடுமைப்படுத்தப்படுகிறவர்கள். They will be caught up, they will be with the Lord in heaven. அவர்கள் பரலோகத்தில் தேவனோடு இருப்பார்கள். Just as Revelation the 7th chapter verse 13 and 14 began to speak to us. வெளிப்படுத்தல் 7 அதிகாரம் 13:14 பேசுகிறது. Then one of the elders answered saying to me, who are these arrayed in white robes and where did they come from? And I say to him, sir, you know. So he says to me,
These are the one who come out of the great tribulation, washed their robes and make them white in the blood of the Lamb. அப்பொழுது மூப்பர்களில் ஒருவன் என்னை நோக்கி, வெள்ளை அங்கிகளை தரித்திருக்கிற இவர்கள் யார், எங்கே இருந்து வந்தார்கள் என்று கேட்டான். அதற்கு நான், ஆண்டவனே, அது உமக்கே தெரியும் என்றேன். அப்பொழுது அவன், இவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள், இவர்கள் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியாவுடைய ரத்தத்தில் தோய்த்து வெளுத்தவர்கள். Those who stand firm for the Lord in the day of tribulation. உபத்திரவ காலத்தில் ஆண்டவருக்காய் ஸ்திரமாய் நிற்கிறவர்கள். Even though they were slain. அவர்கள் கொலை செய்யப்பட்டும். When they die, they be with the Lord. அவர்கள் மரிக்கும்போது ஆண்டவரோடு இருப்பார்கள். We need to pray that God will give us strength. தேவன் நமக்கு பலன் கொடுக்கும்படி ஜெபிக்க வேண்டும். Fervency in our hearts. நம்முடைய இருதயத்தில் ஸ்திரமாய் இருக்க வேண்டும். In the time of crisis and persecution. நெருக்கத்திலும் உபத்திரவத்திலும். Our faith will not waver. நம்முடைய விசுவாசம் அசையக்கூடாது. Even though we may not be in the time of tribulation. நாம் உபத்திரவ காலத்தில் இல்லாவிட்டாலும். But right now. இப்பொழுது. We can pray God give us strength. தேவன் நமக்கு பலன் கொடுக்கும்படி ஜெபிப்போம். To live a life for you. உமக்காக வாழ்வோம். Let us pray. நாம் ஜெபம் செய்வோம். Father, I come to you today. பிதாவே, இன்று உம்மிடத்தில் வருகிறேன். In the name of Jesus. இயேசுவின் நாமத்தில். Protect us. எங்களை பாதுகாத்தருளும். Be with us. எங்களோடு இரும். Put a hedge around every believers. ஒவ்வொரு விசுவாசிகளை சுற்றிலும் வேலி அடையும். In the time of crisis. நெருக்க காலங்களில். In the time of need. தேவையின் மத்தியில். You will protect them. நீர் அவர்களை பாதுகாத்தருளும். You will strengthen them. நீர் அவர்களை பலப்படுத்தும். They will not lose out. அவர்கள் இழந்து போக கூடாது. Their faith shall be strong. அவர்கள் விசுவாசம் ஸ்திரமாயிருக்கட்டும். Lord, let your grace and your hand be upon our lives. உம்முடைய கிருபையின் கரம் எங்கள் வாழ்க்கையின் மேல் இருக்கட்டும். In Jesus name we pray. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. Amen. Amen. May God bless you. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். May God's grace be with you. கர்த்தருடைய கிருபை உங்களோடு இருக்கட்டும். May you be strengthened every day in the Lord Jesus Christ. ஒவ்வொரு நாளும் இயேசு கிறிஸ்துவுக்குள் பலனடையுங்கள். Amen. Amen.